எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் தாஜ் ஹோட்டல் டெரரிஸ்ட் அட்டாக் தெரியும். அது மாதிரி உலகத்தில் பல இடங்களில் டெரரிஸ்ட் ரத்த வெறியாட்டம் ஆடிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் நைரோபியில் நடந்தது. இங்கே ஒரு ரியல் ஹீரோ 100க்கும் மேற்பட்ட மக்களை தான் உயிரை பணையம் வச்சு காப்பாற்றுறாரு. அவரோட பெயர் அப்துல் ஹாஜி. இவர் ஒரு சாதாரண பிஸ்னஸ்மேன். இவரை பற்றியும் அந்த அட்டாக்கை பற்றியும் தெளிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் உங்கள் கார்த்திக், இது உங்களின் தேடல். அல் கொய்தாவோட ஒரு சப் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் தான் அல் ஷபாபுங்கிற ஒன்று. அதை சேர்ந்த சில மிலிட்டன்ஸ் ஒரு பெரிய அட்டாக் பிளான் பண்ணுறாங்க. எங்கன்னா நைரோபி வெஸ்டர்ன்கேட்டில். இது ஒரு மிகப்பெரிய லக்ஸரி ஹோட்டல் ப்ளஸ் ஷாப்பிங் மாலும் கூட. இங்கே தான் அட்டாக் நடக்குது. இதில் 67 பீப்பர் கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட 80 மணி நேரம் இந்த சண்டை நடக்குது. மதியம் 12:40 ஒரு அன்ஐடென்டிஃபைடு வெஹிக்கிள் வந்து நிற்குது. அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்டாரண்ட் முன்னாடி பாம் பிளாஸ்ட் நடக்குது. மக்கள் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 4 கன்மேன் ஃபுல் ஃபயர் ஆர்ம்ஸோட வராங்க ஹோட்டலுக்குள்ளே. என்ட்ரன்ஸில் கிரானைட் வீசுகிறாங்க. மிலிட்டன்ஸ் 2 பிரிஞ்சு ஆஃபீஸ் பிளாக்குள்ளே போகிறாங்க. போகிற வழியெல்லாம் சுட்டுக்கிட்டும் கிரானைட்ஸை மக்கள் மேலே வீசிக்கிட்டும் போகிறாங்க. இது 5 பிளாக் கொண்ட ஹோட்டல். கன்ஷாட் சவுண்டு கேட்டு மக்கள் கண்ணா பின்னான் தெரிச்சு ஓடுறாங்க. அங்கே தான் கிரேட் போயட்டான கோஃபி அவுனர் கொல்லப்படுறாரு. இங்கே தான் அப்துல் ஹாஜி என்றாகிறாரு. அவர் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அவரோட பிரதர் கிட்ட இருந்து அவர் வெஸ்ட் கேட்டில் மாட்டிக்கிட்டு இருக்காருங்கிறது தெரிய வருது. தன்னோட பிரதரை காப்பாற்றுறதுக்கு இவர்கிட்ட லைசன்ஸ் கன் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டு வெஸ்ட் கேட்டுக்குள்ளே போகிறாரு. இன்னும் சில சிவிலியன்ஸ் கன் இருக்கிறவங்க அவர் கூட சேர்ந்துக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்குள்ளே என்ட்ராகிறாரு. உள்ளே போகும்போது பார்க்குற இடம் ஃபுல்லாக டெட் பாடிஸும் இன்ஜூர்டு பீப்புள்ஸும் கீழே ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாங்க. இன்க்ளூடிங் உமன்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸும் செத்து கிடக்கிறாங்க. சில பேரை ரெட் கிராஸ் மெடிக்கல் டீம் உதவியோட வெளியே அனுப்புகிறாரு. சில பீப்புள்ஸ் ஷாப்ஸுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள கவர் பண்ணி காப்பாற்றுறாரு. இன்னும் சில பேர் அடிபட்டு எந்திக்க முடியாமல் கிடக்கிறாங்க. ஷாப் டோர்ஸை சில பேர் ஓப்பன் பண்ணபடியாமல் உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் ரெஸ்கியூ பண்ணுறாரு. கிரவுண்ட் ஃப்ளோரில் கன் ஷாட் கேட்குது. இவர் சேஃப்டிக்கு 2 கன்மேனை ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே விட்டுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு இவரும் இவர் நண்பர்களும் போகிறாங்க. இவருக்கு டெரரிஸ்ட்டுக்கும் ஓப்பன் ஃபயர் நடக்குது. அதில் இவர் கூட வந்தவங்களில் கன் ஷாட் ஒருத்தருக்கு ஏற்படுது. ஸோ அவரை சேவ் பண்ணி வெளியே அனுப்புகிறாரு. அப்புறம் திரும்ப இவர் தன்னோட பிரதரை தேடி உள்ளே போகிறாரு. இவருக்கு ஒரு மெசேஜ் கிடைக்குது. வெஸ்ட் கேட்டில் ஆஃபீஸ் ரூமில் 40 பீப்புள் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஆஃபீஸ் ரூமை தேடி உள்ளே போகிறாரு. அப்போ போகிற போது போலீஸ் டியர் கேஸை உள்ளே வீச ஆரம்பிக்கிறாங்க. அங்கே போலீஸுக்கும் டெரரிஸ்ட்டுக்கும் நடுவில் ஓப்பன் ஃபயர் போய்கிட்டு இருக்கு. நடுவில் ஒரு குழந்தையோட பெண் வந்து டேபிளுக்கு அடியில் பதுங்கியிருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு கையில் டியர் கேஸை எடுத்து டெரரிஸ்ட் பக்கம் வீசி அவங்க பின்வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் சுட்டுக்கிட்டே முன்னேறி அந்த உமனையும் சில்ட்ரன்ஸையும் காப்பாற்றுறாரு. அங்கே இருந்த சாம்சங் ஷாப் பக்கத்தில் இருந்த எக்ஸிட் வழியோரி எல்லாரையும் வெளியே அனுப்புகிறாரு. திரும்ப அவரோட பிரதரை தேடி போகிறாரு. அப்போந்தான் அவருக்கு ஃபோனுக்கு மெசேஜ் வருது, பிரதர் சேஃபாக வெளியே வந்துட்டாருன்னு தெரிய வருது. அட்டாக் ஆரம்பித்து 3 மணி நேரம் கழித்து கென்யா ஸ்வாட் டீம் உள்ளே என்ட்ராகிறாங்க. அவங்க மிலிட்டன்ஸை கொன்று பல சிவிலியன்ஸை காப்பாற்றுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த விஷயம் மக்களை இன்னும் பெரு அதிர்ச்சியை கொண்டு வந்துச்சு. என்னென்னா சிசிடிவி ஃபுட்டேஜை லாஸ்ட்டாக செக் பண்ணி பார்க்கும்போது மிலிட்ரி மேன் சில பேர் கேரி பேக் நிறையா அங்கிருந்த திங்ஸு ட்ரெஸ்ஸஸை எடுத்துட்டு வெளியே எழுதிக்கிட்டு இருந்தாங்க. பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ், இஸ்ரேலி செக்யூரிட்டி ஏஜென்ட், கென்யா இந்தியன் விஜிலன்ஸ், இன்னும் பல பேர் தன்னோட உயிரை பணையை வச்சு டெரரிஸ்ட் கூட சண்டை போட்டு மக்களை காப்பாற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மிலிட்ரி மேன்ஸ் கடைகளை கொள்ள அடிக்கிறாங்க. இது கென்யா மக்களை மட்டும் இல்லை, உலக மக்களையே அதிர்ச்சி அடைய வச்சது. அல் ஷபாப்ஸ் டெரரிஸ்ட் குரூப்பு இதற்கு பொறுப்பேற்றுக்கிறாங்க. இதில் 67 பீப்புள்ஸ் கொல்லப்படுறாங்க. 175 பேர் பலத்த காயங்களோட தப்பிக்கிறாங்க. ரொம்ப லேட்டாக தான் தெரிய வந்தது. 2 டெரரிஸ்ட் சிவிலியன்ஸ் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மக்களோட மக்களாக வெளியே எஸ்கேப் ஆயிருக்காங்கன்னு. இதை அங்கேருந்த குக்கிங் காம்படிஷனுக்கு வந்த நபர்கள் பார்த்துருக்காங்க. கடைசி வரைக்கும் அந்த 2 டெரரிஸ்ட்டை பிடிக்கவே முடியலை. ஆப்பிரிக்கா மாதிரி நாடுகளில் இது ரொம்ப சர்வசாதாரணமாக நடக்குது. அவங்கள பல பேரை ஈஸியாக பிரெயின் வாஷ் பண்ணி எந்த மாதிரியான டெரரிஸ்ட் இதுக்கும் அவங்கள பயன்படுத்திக்கிறாங்க. ஆனால் அதே நாட்டில் தான் அப்துல் ஹாஜி மாதிரி பலரும் இருக்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நான் உங்கள் கார்த்திக், இது உங்களின் தேடல்.